ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற லவ் ஆஃப் டேபிள் எபிசோட் நம்பர் 12 பார்க்க போகிறோம். இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம ஹீரோட அப்பா கிட்ட வந்து ராபர்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த டெவில்ஸ் பாட்டுக்கு தான் உங்கள் பையன் போயிருக்காங்கிற மாதிரி, அந்த வழியே தான் போயிருக்காங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டாலும் அவங்க அம்மா பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க நம்ம காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கூடயே வந்து படகுல போயிட்டு இருக்காங்க. நம்ம ஜானா விவி இருக்கப்போ நம்ம ஹீரோ மூணு பேரும் போயிட்டுருக்காங்க. ஒரு வேலை இருக்குன்னு சொன்னால அது இந்த வேலை தாங்க நம்ம ஹீரோ சொல்லியிருப்பா. அங்கே போயிட்டு இருக்கும்போது விவி அழுதுட்டு இருக்கிறதாக ஒன்று விட்டு வர வர எனக்கு மனசே இல்லை, எனக்கு டிராகனை யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அழுதுட்டுருக்கா. அதை நம்ம ஹீரோ பாட்டில் லைட்டாக வருத்தப்படுறான். அப்போ நம்ம ஜான என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நான் கூட தான் என் டிராகனை எழுதிட்டேன், அவள் சின்ன பொண்ணாக இருக்கிறனால பட்டிக்காவில் போடப்பட்ட அவள் டைம் கூட அவள் சரியாயிருவாங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அமைதியாகவே அந்த இடத்துல இருக்கான். நம்ம ஹீரோ ரொம்ப நேரமாக அந்த இடத்துக்கிட்டே போயிட்டுருக்கமே ஃபீல் அவர். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வெளில போனோம்னா இந்த இடத்த விட்டு நம்ம நீங்கள் மேஜிக் யூஸ் பண்ணலாம், நம்ம ஈஸியாக இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலாம் சொல்லிட்டு அங்கே இருக்கிற தண்ணியை தொட்டு பார்க்கும்போது, ஏன் டேரக்ஷன் தப்பாக காட்டுற மாதிரி இருக்குது, தப்பாக போயிட்டு இருக்கோமே, தப்பான வழியில் அந்த மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இங்கே ஹீரோ ஸ்டேஞ்சாக நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு சுழல் காட்டு மாரி வருது. அதை பார்த்தாலும் இலியூஷன் காட்டுங்க அப்படியே நம்ம வீக்கிட்ட போய் ஒழிஞ்சிக்கிட்டு அந்த சுழல் காட்டில் அவங்க படகு மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அப்புறம் ஜானா அதுக்கப்புறம் வீவி எல்லாருமே அந்த சுழல் காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. அவங்க எல்லாமே அந்த இடத்துல முழுகிற மாதிரி நம்ம காட்டுறாங்க. அடுத்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ கண்ணம் ஃபஸ்ட்டு அவன் தான் முழிக்கிறான். முழிச்சு பார்க்கும்போது நம்ம ஜானோட கால் அதுக்கப்புறம் வீவிலாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு தெரியுது. இங்கே இது இன்னும் இடத்துல இருக்குங்கிற மாரி நம்ம ஹீரோ புரியாமல் அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் நம்ம விவியும் எந்திரிச்சு அப்படியே நிற்க ஆரம்பிச்சுதா, நம்ம இங்கே இருக்கோங்கிற மாரி புரியாமல் விவியும் பார்த்துட்டு இருக்கான் அந்த இடத்துல. அடுத்தது நம்ம ஜானவன் எந்திரிக்கிறா. எந்திரிச்சு கண்ணை ஓப்பன் பண்ணி எனக்கு பயங்கரமாக தலைவலிக்கிட்டு ஏன் இப்படி இருக்குங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கா அவளும். அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ அம்மா மடியில் படுத்துருக்கிறதுலாம் பார்த்தாலுமே இவள் கடுப்பாயிருதா. எவ்வளோ தைரியம் தான் ஏமால படுப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை உத விட்டா நம்ம ஹீரோ போய் தள்ளி போய் விழுகிறான் அந்த இடத்துல. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு இப்போ என்ன அடித்தேன், நானும் ஆசைப்பட்டு அவன் மடியில் படுத்துக்கிற மாதிரியே பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ விவி கண்ணை திறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அதை பார்த்தா ஜானா கண்ணை உன் என்னாச்சு உன் கண்ணுக்குங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா ஜானா. அப்போ அந்த இடத்துல திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்குது, என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வெல்கம் டு த டெவில் கேசல், உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் சொன்னேன். நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் ஜானா அதுக்கப்புறம் வீவிலாம் சுற்றி சுற்றி நின்று பார்த்துட்ருக்காங்க யார் யாருன்னு. 1000 வருஷம் கழிச்சு ஒரு ஆள் வந்திருக்கீங்க, உங்களை வெல்கம் பண்ணலாம் பெருமைப்படுறேங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ யார் நீங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். அங்கே திடீர்னு ஒரு புகையிலேருந்து ஒருத்தன் உருவாக்குறான், அவன் பார்க்க டெவில் மாதிரி இருக்கான். இன்னொரு பேர் ஜீசஸ், இந்த இடத்துக்கு நான் ஓனர் கிடையாது, ஆனால் இந்த இடத்தோட வேலைக்காரன், எப்படி சொல்கிறேன்னா இந்த இடத்தோட கார்டியன் கூட சொல்லலாம். இது எல்லாமே நான் பண்ணுறது எங்கள் மாஸ்டருக்காக மட்டும்தான், நீங்கள்லாம் என்னோடய கெஸ்ட்டுப்பா வாங்க வரவேற்கிறேன். அதை கேட்டால் நம்ம ஹீரோ அவனோட பேர் சொல்கிறதுக்கப்புறம் ஜானா பிவின்னு அவங்களோட பேர் நான் சொல்லிட்டேன், சரி எல்லாருக்கிட்ட உங்கள் மாஸ்டர் பேர் என்னன்னு சொல்லு, நான் உன் பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் மாஸ்டர் பேர் தெரியுங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டோன்னா, அதை சொல்கிறது எனக்கு பெருமையான விஷயம் எங்கள் மாஸ்டர் பேர், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் அது நிறைய தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய ஹிஸ்ட்ரி புக்கிலலாம் நிறைய படிச்சிருப்பீங்க, ஆனால் பேர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு நேஷனுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஜென்ரலாக அவருக்கு ஒரு அழகான பேர் இருக்குது, அது என்ன தெரியுமா, டேவில். அதை கேட்ட ஹீரோ ஜானா அதுக்கப்புறம் விவிலாம், என்ன டெவில் தான் பேரா, யார் என்ன டெவில்ங்கிற மாதிரி எல்லாருமே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த ஜீசஸ் இருக்காங்க, அவன் அப்படியே அந்த இடத்தையே மாற்றான், அப்படியே ஃபுல்லாக அவன் பாற வச்சு அது ஒரு ராயல் பேலஸ் மாதிரி ஒரு இடமா மாறுது அந்த இடமே. அப்போ அந்த ஜீசஸ் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்காக இடத்தையே நான் மாற்றிட்டேன், இப்போ வந்து தைரியமாக வந்து உட்காருங்க உங்களுக்கான சீட்டில் சொன்னதுக்கப்புறம் நம்ம யாரை ஜானா அதுக்கப்புறம் விவிலாம் யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் முன்னாடி போய் அப்படியே உட்காரான். அப்போ அந்த ஜீசஸ் என்ன சொல்கிறேன்னா, நான் உன்னை ரொம்ப நாளாக அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கேன், எப்படி சொல்லணும், வருஷ கணக்கு அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு உங்கள் தனியாக ஒரு இண்டஸ்ட்ரி வந்துடுச்சுன்னா பாரு, உன்னை வர வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, நீ எனக்காக சில கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், அதை சொல்லிவிட்டு தான் நீங்கள் என்ன தைரியமாக வெளில போகலாம். அப்போ நம்ம ஹீரோவும் என்ன சொல்லுங்கள் கேளுங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ நம்ம ஜானவன் போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜானவன் விவி அந்த சீட்டில் போய் உட்காடுறாங்க. அப்போ அந்த ஜீசஸ் என்ன சொல்கிறேன்னா, நீ இருக்கிற ஸ்டாங்காகனு ஆசைப்படுறேன், எனக்கு அந்த விஷயம் புரியவே மாட்டேங்குது. ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் ஸ்டாங்காகனு ஆசைப்படல, என்ன தப்பு இருக்கேன், என் எஞ்சில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஸ்டாங்காகனு ஆசைப்படுவாங்க, அதுவும் இல்லாமல் நான் கிங்காகனு ஆசைப்படுறேன்ப்பாங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டோன்னு ஜீசஸ் சிரிக்க ஆரம்பிச்சிடறான், எனக்கு அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதனால தான் உன்னை இங்கேயாவது வச்சுருக்கேன், இது என்னோடய கேள்வி இல்லை, இப்போ தான் என்னோடய கேள்வி கேட்க போகிறேன், எதுக்கு கடவுளை கடவுள்னு கூப்பிட்றாங்க, டீமன்ஸை டீமன்ஸ் கூப்பிட்றாங்க உனக்கு தெரியுமா. அப்போ நம்ம ஜானா கோபப்பட்டு, இதெல்லாம் ஒரு கேள்வியாக, கடவுள் இன்னைக்கு கடவுள் தான், கடவுள் தான் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணாது. அதை கேட்டோன்னே இவன் கடுப்பாயிடறான், இந்த ஜீசஸ் கடுப்பாயிட்டு தான் சொல்கிறான், அப்படியா, அப்போ இப்படி என்னால் மேஜிக் யூஸ் பண்ண முடியுது, நீ ஒரு மேஜர் தானே, ஆமாம் நீ ஒரு மேஜராக இருக்க முடியும், அது நீ கடவுளை ஃபாலோ பண்ணுற உனக்கு மேஜிக் இருக்குது, ஆனால் எனக்கு எப்படி மேஜிக் இருக்குது சொல்லு பார்க்கலாம், நான் ஒரு டெவிலோட சர்வெண்ட், எனக்கு எப்படி மேஜிக் வந்திருக்கோம், நல்லா யோசிச்சு போகுது, உண்மையிலே கடவுள் இருக்குது அதை நம்புறியா நீ. அந்த இடத்துல ஜானாவுக்கு என்ன பேசாமல் தெரியாமலே அப்படின்னு நின்றுட்டுருக்கான் நம்ம ஜீசஸை பார்த்துக்கிட்டு.
அப்போ நம்ம விவி, டீச்சர் இங்கே என்ன நடக்குன்னே எனக்கு புரியல, நீங்கள் சொல்லி கொடுத்ததெல்லாம் வச்சு எனக்கு மூளையே வேலை செய்யல, இந்த இடத்துல இவன் கேள்விக்கெல்லாம் என்ன பதிலே சொல்ல முடியாதுங்கிற வழியை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா விவியும். ஜானாவால் அந்த இடத்துல என்ன பேசுனே தெரியாமல் நின்றுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஜீசஸ் என்ன சொல்கிறானா, இது ரொம்ப சிம்பிளான விஷயம், நீ கடவுளை நம்புகிற அதனால் உனக்கு மேஜிக் வருதுன்னு நீ நம்பிட்டுருக்க, ஆனால் இது எல்லாமே பொய். அதை கேட்டோன்னா நம்ம ஜானா வந்து என்ன எல்லாம் பொய்யாங்கிற மாதிரி பயந்து உட்காந்துடுறா அந்த இடத்துல. அப்போ நம்ம ஹீரோ, நான் வந்து அவளுக்கு கேள்வி கேட்கலாமாப்பா, நான் எதாவது பதில் சொல்லறதுக்கு எதாவது இருக்கா. அப்போ நம்ம ஜீசஸும், என்ன சொல்ல போகிற கேட்க நானும் ஆர்வமாக தான் இருக்கேன், ஒன்று பதில் என்ன சொல்லு. நீ சொன்ன மாதிரி சிம்பிளான ஒன்று தான், கடவுளுங்கிறது இருக்காங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது, இது எல்லாமே புக்கில் தான் எழுதி வச்சுருக்காங்க. பி ரெண்டு பீஸ்ட்டுக்கு சொன்ன நடந்திருக்கு, அதில் நம்ம யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்க எழுதுறது தான் டிஸ்டி நம்பிகிட்டு இருக்கு. ஆனால் இது எல்லாமே போய் கடவுள் ஒருத்தம் இல்லவே இல்லை. அதுக்கு தான் ஜானா என்ன பேசிக்கிற, நீ கடவுளை பீஸ்ட்டுங்கிறியாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஈரோ என்ன சொன்னால், கடவுள் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை, இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலாமே. ஜீசஸ் ரொம்ப சந்தோஷப்படுறான், இவ்வளோ நாள் கழிச்சு ஒருத்தன்டா கரெக்டாக வந்துட்டான், கிராண்ட் மாஸ்டர் இதெல்லாம் கேட்டிங்களா, நான் ஃபைன்லாம் ஒருத்தனை ஃபைன் பண்ணிட்டேன், ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்தில் நம்ம ஈரோ, ஏய் எனக்கு என்ன ஓரா பேசிகிட்டு இருக்க, எனக்கு டெபிள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, ரெண்டுட்டு மேலேயும் நம்பிக்கை இல்லை. அப்போ நம்ம ஜீசஸ், அப்போ நீ எதை தான் உண்மையிலே நம்புகிற. அதுக்கு நம்ம ஈரோ என்ன சொல்கிறேன்னா, நான் என்னை மட்டும் நான் நம்புகிறேன், அப்புறம் ஒன்றை நம்புகிறேன். சரி ஓகே, இப்போ நீ எனக்காக கேள்விக்கான பதில் சொல்ல வேண்டிய நேரம். சரி ஆக்சுவலாக நம்ம எங்கே இருக்கோங்கிறத நீ சொல்லி ஆகணும், இன்னும் சொல்லவே இல்லை. அப்போ அவன் என்ன சொல்கிறான், ஜீசஸ் நம்மலாம் மாஸ்டர் வயிற்றுக்குள்ளே இருக்கோம், இந்த மாஸ்டர் தாங்க நம்ம ஜானாவோட டிராகனை கொலை பண்ணது. அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் இப்போ பிவி அதுக்கப்புறம் ஜானா எல்லாருமே அதுக்குள்ளே தான் இருக்காங்க. அப்போ வெளியில் கடற்கரையில் ஒருத்தவங்க காட்டுறானோ, ரெண்டு பேர் இருக்கானோ, அவனுங்க ரெண்டு பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம எதுக்குப்பா அந்த இடியட்டான பையனை போய் தேடி கண்டுபிடிக்கணும், அதான் நம்ம ஹீரோவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டெவில் ஸ்பாட்டுக்கு போகணுமா? அப்போ இன்னொருத்த என்ன சொல்கிறேன், நான் கண்டிப்பாக போய் ஆகணும், நமக்கு நிறைய போனஸ் வரும்பா, காசு நிறைய கிடைக்கும். எப்படி விட சொல்கிற, காசுக்காரன்னு எல்லாமே, அவன் டெட் பாடி எடுத்துகிட்டு போனால் கூட காசு கிடைக்கும், அதனால் எதை பட்டிங்கால கூட காசு தான் நமக்கு முக்கியங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்தில் யாரோ வந்து நைட்ஸ்லாம் வர மாதிரி இருக்குது, ஒருத்தர் பார்த்ததுக்கப்புறம், என்னப்பா நைட்ஸில் இவ்வளோ நைட்ஸ் வந்துருக்காங்க இந்த இடத்துல, எதை தேடிட்டு இருக்காங்களா இவங்க, என்ன தேடிட்டு இருக்கானோ சொன்னோன்னே உடனே கீழே விழுகிற மாதிரி இருக்குது. அதை பார்த்தா போட்டு ஓட்டுருவோம், என்ன நடக்குது இங்கேங்கிற மாதிரி பார்க்குறான். அப்போ திடீர்னு ஒருத்தன் வந்து கைல்ஸை கட்டி வச்சுட்டு, ஏய் நீ வாயை முடித்து இல்லைன்னா நீ உன்னை கொலை பண்ணிடுவோம், அதனால் வாயை முடித்து நாங்கள் சொல்கிற மட்டும் செய்யுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்த சீனே என்ன கட்டாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அந்த ஜீசஸ்த்தை நான் எப்படி வெளில போகணுங்கிற மாதிரி கேட்கலாம். அதுக்கு அந்த ஜீசஸ் என்ன சொல்கிறேன்னா, நீ வெளில போனேன் கூட கான்டெக்ட் வச்சுக்கணும், அதாவது டெவில் கூட. அதை கேட்டால் நம்ம ஹீரோவும், எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, அதே சமயத்தில் டெவில் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டேன், அதனால் நான் கான்டெக்ட்லாம் அவன் கூட வச்சுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம ஹீரோ. அதை கேட்டால் நம்ம என்ன சொல்கிறான்னா, ஜீசஸ் ஆல்ரெடி என்கிட்ட ஒருத்தன் வந்திருந்தான், அவன் இவன் என் கூட கான்டெக்ட் வச்சுக்கிட்டான், ட்ரேடிங் வச்சுட்டான், அவனோட பேர் என்ன தெரியுமா, அலகன் லோலேன். அப்போ நம்ம ஹீரோ என்ன பேசுனேன், அலகன் லோலேனா? அப்போ நம்ம ஜானா, ஏன்னா அலகன் ரோலன் மேஜிக்லி வெப்பன்லி தலை சேர்ந்தவன், டாப் ரேங்கிங்கில் இருந்தவன், அவனை பற்றி ஹிஸ்டியே நிறைய புக்கில் இருக்குது. அப்போ பிவி, ஏன்னா அலகன் ரோலண்டா, அவன் எவ்வளோ பெரிய எம்பையரை ஃபோன் பண்ண ஆள், அவளோட பேர் இவன் சொல்லிட்டு இருக்காங்கிற மாதிரி நம்ம பிவி அந்த இடத்துல புலம்பி போகிறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடு, டெய்லி ரெண்டு எபிசோட் போடுங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, ஆனால் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு சுத்தமாக டைம் பட்ட மாதிரி, அதனால தான் போட முடியல. ஒரு எபிசோடுங்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், இருந்தாலும் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் போட்டுட்ருக்கேன். டைம் கிடச்சுன்னா ரெண்டு எபிசோட நான் போட ட்ரை பண்ணுறேன். இது வரையும் பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு செட்டை மட்டும் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். பாய், நாளைக்கு ஒரு எபிசோடில் சந்திக்கலாம்.